என்ன ரீசன்னால யூடியூப் வந்து பேன் பண்ண போறாங்க? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அது முதல்ல வந்து உண்மையா பொய்யா அது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கேட்டு விட்டுதான். நம்ம அந்த வீடியோ வேணால் அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நியூஸ் சேனலில் தான் போட்டாங்க, நீங்கள் வேணால் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம பேசுவோம். அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் தெரியாது, எனக்கும் இந்த நியூஸ் வரல. சொல்லப்போனால் நான் ட்விட்டரில் இருப்பேன், ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச எதுலேயுமே வரல. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்போட யாரும் ஃபார்வர்டு எதுவுமே பண்ணல. வீட்டில் தான் சொன்னாங்க இது மாதிரி ஏதோ நியூஸில் வந்ததுப்பா அப்படின்னாங்க. பேப்பரில் கூட வந்தது அப்படின்னாங்க. நியூஸில் போட்டால் ஓகே, அவங்க நிறைய நியூஸ் போடுவாங்க, ஸோ நோ ப்ராப்ளம். பேப்பர்லேயும் வந்திருக்கு அப்படிங்கிறபோது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயந்தான். அதனால் நான் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன், எனக்கு எந்த இதுவும் ப்ரௌஸ் ஃபீச்சரில் கூட எனக்கு வரல. சர்ச் பண்ணி தான் பார்க்கும்போது ஒரு நியூஸ் சேனல் வீடியோ கிடச்சிது, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். அதாவது அவங்க வந்து ஒரு தூய தமிழில் சொன்னாங்க, அதாவது ஒருத்தங்க வந்து தப்பு செய்ய துணை புரிந்தா யூடியூபும் அதுக்கு காரணம் தானே, யூடியூபுக்கும் அப்படி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று சுத்தமாக புரியல, என்ன சொல்கிறோம் தான் எனக்கு புரியல அந்த வேர்டில். ஏதோ அதர் ஸ்டேட்ஸில் இருந்து தப்பான வீடியோலாம் ஏதோ தவறான வீடியோ ஏதோ போடுறாங்களாட்டிருக்கு. அதர் ஸ்டேட்ஸ்னால் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, அதுலேருந்து போடுறாங்களாட்டிருக்கு. அப்புறம் நம்ம சிஎம் பற்றி யாரோ ஒருத்தர், அவர் நான் பேர் நான் சொல்ல, நீங்கள் வேணால் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. அவர் ஏதோ தப்பான வீடியோவோ ஏதோ போட்டனால ஏதோ கேஸ் ஃபெயில் பண்ணியிருப்பாங்கட்டிருக்கு. அதெல்லாம் அந்த வீடியோ போகிறனால அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அதுவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சைபர் கிரைமை வச்சு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க, அது மாதிரி சம்திங். அதுக்கெலாம் அந்த டேட்டாவில் இன்னும் ஒரு வாரத்தை கனெக்ட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு ஒன் வீக்கில். அது இடம் தெரியல. ஸோ இப்படி தான் போயிருக்கு. இதில் என்ன ப்ரோ யூடியூப் பேன் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். பட் அதில் சொன்ன இங்கே வேர்டு என்னென்னா, இப்படி நடக்கிறனால யூடியூப் ஏன் பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த விஷயம் நடந்ததுக்கும் யூடியூப் பேன் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. அப்புறம் இதுவும் ஒன்று சொன்னாங்க, அதாவது சில வீடியோஸில் வந்து எப்படி இந்த கன் மேக் பண்ணுறது, வெடி பொருட்கள், அதாவது இந்த பாம் இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் எப்படி மேக் பண்ணுறதெல்லாம் வீடியோலாம் இருக்காமல் யூடியூப்பில். ஸோ அந்த மாதிரி வீடியோலாம் இருக்கனால, அந்த மாதிரி தப்பான வீடியோஸ்லாம் போகிறனால யூடியூப் ஏன் நம்ம வந்து பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூடியூப்பை பேன் பண்ணாங்கன்னு வைங்க, இன்கேஸ் பேன் பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 90%, அது யூடியூபர்ஸில் ஒரு 90% மக்கள் வந்து ஒரு கிரியேட்டர் வந்து யூடியூப்பில் வர்ற அமௌண்ட்டை நம்பி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மிச்சர் கிட்ட 10% வேணால் மேபி ஒர்க்குக்கு போகலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுவுமே சம்பாதிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த எங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரே ஒரு வேலைக்கு போகிறோம்னு வைங்க, நம்ம அந்த ஜாப்பை நம்பி தான் நம்ம இருப்போம், நம்ம இன்னொரு ஜாப்புக்கு ஒன்றும் போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் பேன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீ நம்ம டிக்டாக் பேன் பண்ணோம், அதுக்கு ரீசன் வந்து ஒன்று சைனீஸ் ஆப்பாகவும் இருந்துச்சு, அட் சேம் டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இல்லை ரொம்ப ஒரு மாதிரி வீடியோ போட்டனால அது இது பண்ணாங்க, அது ஒரு ரீசனாக கூட சொல்லலாம். பட் வந்து யூடியூப்புக்கிறது அப்படி கிடையாது, ஏன்னா அதில் எஜுகேஷன் கண்டென்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் பெரிய பெரிய சேனல், ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் சேனலில் இருந்து மியூசிக் சேனலாக இருக்கட்டும், டிவி சேனல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவ்வளோ பெரிய சேனல்ஸ்லாம் இருக்க இந்த இடத்துல இந்தியாவில் யூடியூப் பேன் பண்ணுறாங்க, அது வந்து எனக்கு ஒன்றும் தெரியல. அட் த சேம் டைம் வந்து கூகுளோடதும் கூட, அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 99% யூடியூப் பேன் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஏதோ ஒரு நியூஸ் பரவி இருக்குது, சும்மா கோர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பேன் பண்ணால் என்ன அப்படின்னு அந்த க்வெஸ்சன் மார்க் அதான் போட்டிருக்காங்க, தவிர பேன் பண்ணுங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் ஆர்டர் போட்டதில்லை. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு நியூஸ் தான் நம்ம உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக. ஸோ யூடியூப் பேன் பண்ண போகிறது இல்லைங்கிறது உறுதியாயிருச்சு. பண்ணாலும் பண்ணவங்க எதுக்கு எல்லாம் உசாரந்து அப்படிதான் சொல்லணும், கண்டிப்பாக பேன் பண்ண மாட்டாங்க தான். ஓகே பாய். இந்த வீடியோ ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, ரியல்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் சும்மா ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் எழுப்பியிருக்காங்க, பேன் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு க்வெஸ்சன் மார்க், அவ்வளோதான். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.